அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த வீடியோ காட்சி பதிவானது மேல்மருவத்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஆதிபராசக்தி அம்மனுக்கு தீபாராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பிரமிக்க வைக்கப்படும் ஒரு அரிய வகை வீடியோ காட்சி பதிவு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்தீங்க. இந்த காட்சி பதிவை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு ஓம் ஆதிபராசக்தி அம்மனுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்களானது தடைபடாமல் அந்த அம்மனின் அருள் ஆசி பெற்று கூடிய விரைவில் நடக்கும். மேலும் உங்களுக்கு இந்த ஆதிபராசக்தி அம்மனை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் மூலமாவும் பதிவு பண்ணுங்க, அதாவது லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் இந்த ஆதிபராசக்தி அம்மனின் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமா நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் என்னும் ஊரில் அமைந்திருக்கு. இந்த தலத்தில் மூலவரான ஆதிபராசக்தி சித்தர்களின் தலைவி எனவும் இந்த தலத்தில் எண்ணற்ற சித்தர்கள் உறைந்திருக்கார்கள் என்பதும் இன்றளவு பக்தர்களிடையே ஒரு நம்பிக்கை ஒன்றாக இருந்துட்டு வருது. எனவே இந்த கோவிலை ஆதிபராசக்தி சித்தர் பீடம் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த தலத்தின் மூலவர் ஆதிபராசக்தியாகும். ஆதிபராசக்தி இருக்கரம் கொண்டு தாமிர பீடத்தில் அமர்ந்தவாறு காட்சி தராங்க. மேலும் இந்த மூலவர் சிலையை கணபதி ஸ்தாபதி வடிவமைத்துள்ளார். மேலும் இந்த சிலைக்கு கீழ்ப்பகுதியில் சுயம்பு காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலில் மூலவர் இருக்கக்கூடிய கருவறைக்கு பெண்கள் செல்லவும் வழிபடவும் உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் பெண்கள் தங்களின் மாதவிடாய் காலங்களில் கூட இங்குள்ள கருவறைக்கு சென்று வழிபாடுகள் செய்கிறார்கள். மேலும் இந்த கோவிலுக்கென ஆதிபராசக்தி சித்தர் பீட அமைப்புகள் பரவலாக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்புகள் மூலம் இந்த கோவிலின் வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் பயிற்றுவிக்கப்படுகின்றனர். இந்த அமைப்பினை சான்றோர் சக்தி மாலை அணிந்து விரதமிருந்து செந்நிற ஆடை உடுத்தி ஆதிபராசக்தியை வழிபடுகின்றார்கள். இந்த அமைப்பினை கொண்ட குழு வழிபடும் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்படுகின்றனர். அதே போல இந்த கோவிலின் தல வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966 நவம்பர் மாதம் 28 தமிழகத்தில் வீசிய புயல் காற்றால் வேப்பமரம் ஒன்று விழுந்தது என்றும் அதன் அடியில் இருந்து புற்று கரைந்து சுயம்பு வெளிப்பட்டது என்றும் வரலாறு சொல்கிறது. தெய்வம் தானாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற தெய்வ மும்மூர்த்தியே சுயம்பு என்று கூறப்படுகிறது. இப்பொழுது கருவறை உள்ள இடத்தில்தான் புற்று இருந்தது. அந்த புற்றில் இருந்துதான் சுயம்பு வெளிப்பட்டது என அறிவோம். கருவறையின் வலது புறத்தில் தனியாக புற்றை அமைத்துக் கொள்கிறேன் என கூறி அவ்வாறு அமைத்துக் கொண்டார். பக்தர்களை காப்பதற்கும் தீயவர்களை தண்டிப்பதற்கும் நான் நாக வடிவில் உரைகின்றேன் என கூறி அன்னை புற்றில் நாகமாக உரைவதுடன் சிலருக்கு காட்சியும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் புற்றை வளம் வருவது நவகிரக சன்னதியை வளம் வருவதற்கு சமம் என்றும் கூறி அன்னை அங்கிருந்து இன்று வரை இங்குதான் அமர்ந்து அருள்வாக்கு நல்கி வருகின்றார். அதே போல 1974 புற்று மண்டபம் தனியாக நிறுவப்பட்டது. அதே ஆண்டே சப்தமார் சன்னதி எழுப்பப்பட்டிருக்கு. அதாவது அரிசன வகுப்பை சேர்ந்த அன்பர் ஒருவரை இக்கண்ணியர் கோயிலை கட்டுமாறு அன்னை ஆணையிட்டார். இதன் மூலமாக சாதி சமயங்களை கடந்த சித்தர் பீடம் இது என்பதற்கும் ஆகம விதிகளுக்கும் எல்லாம் அப்பாற்பட்ட கோவில் இது என்பதற்கும் இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றளவும் நிலவி வருது. அதே போல அன்னை ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகள் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி ஆகியவை சப்த கன்னிமார்கள் ஆவார். இந்த கோவிலுக்கு மேற்கூரை அமைப்பு இல்லை. மேலும் அன்னையின் அருள்வாக்கு ஆணையின்படி 1974 சித்தர் பீடத்தின் முகப்பில் ஓம் சக்தி மேடை நிறுவப்பட்டது. அன்னையின் சூலமும் அதில் ஓம் சக்தி என்னும் மூல மந்திரமும் தனி மேடையில் நிறுவப்பட்டுள்ளதால் இது ஓம் சக்தி மேடை எனவும் அழைக்கப்படுகிறது. இதனை மும்முறை வளம் வந்த பிறகே ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை
அன்னையின் கட்டளையாகவும் சொல்லப்படுது. மேலும் இங்கு நவகிரகங்களுக்கென தனி சன்னதி இல்லை. நவகிரகங்கள் அனைத்தையும் ஆட்டிப்படைக்கும் பரம்பொருளாக இருப்பவள் அன்னை ஆதிபராசக்தி என்பதால் இங்கு நவகிரகங்களுக்கென தனி சன்னதி கிடையாது அப்படின்னும் சொல்லப்படுது. அதற்கு பதிலாக ஓம் சக்தி மேடை அமைக்கப்பட்டிருக்கு. சுயம்பை வெளிப்படுத்தவே மரம் வீழ்ந்தது. அந்த சுயம்பின் பேராற்றலை அறிவுறுத்தவே அதன் மேலிருந்து வேப்பம் இன்சுவை கொண்ட பாலை வழங்கியிற்று. அந்த வேப்ப மரத்தின் சிறப்புக்கு சுயம்பு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல்மருவத்தூர் அம்மனுக்கு தீபாராதனை காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பதிவு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் வகையிலையும் சுவாரஸ்யமான வகையிலும் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த வீடியோ காட்சி பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஓம் ஆதிபாரிய சக்தியே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் மனசில் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் 3 முறை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த அம்மனின் அருள் ஆசை பெற்று தடையில்லாமல் நீங்கள் நினைத்த காரியமானது கூடிய வரவில் நடக்கப்பெறும். மேலும் இந்த அம்மன் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு லைக் மூலியமாகவும் பதிவு பண்ணுங்கள். அதாவது லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். அதே போல் சுயம்புவின் பெருமையை தெரிந்து கொள்ள மரம் காரணமாயிற்று. அருள் திரு அடிகளாரின் தந்தையார் திரு கோபால நாயக்கர் வேப்ப மரம் விழுந்த இடத்தை சுத்தம் செய்து கீற்றுக்கொட்டாய் அமைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வந்திருக்கிறார். அதன் பிறகு 4 பக்கங்களும் கற்சுவர் அமைத்து மேலே கீற்றுக்கொட்டாய் அமைத்து வழிபட்டு வந்திருக்கிறார். அதே போல கருவறை கட்டும் பணியானது 19/1/1977 அன்று ஆரம்பமாயிற்று. அன்று சித்தர் பீடத்தில் கருவறைக்கான கால்கோல் விழா எடுக்கப்பட்டது. மேலும் பக்தர்கள் அருள்வாக்கு கேட்பதற்காக குவிய தொடங்கினர். அதன் காணிக்கையை கொண்டே கட்டிட பணி தொடங்க ஆரம்பிற்று அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த சித்தர் பீடத்தின் கருவறை விமானத்தின் பெயர் சர்வகாம்பிகை எனப்படும். இது 2 நிலைகளை கொண்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் 4 மகாநாசிகளும் 8 அல்வநாசிகளும் 8 சிம்மங்களும் அஷ்டலக்ஷ்மிகளும் கொண்ட மேல் முகப்பு உடையது. அர்த்த மண்டபத்தின் கர்ணகூடம் பாஞ்சாரம் முகராலை முதலிய அங்கங்கள் கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கருவறையை சுற்றி பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி ஆகிய மூவரும் கருணை பெருங்குடன் புன்புருவல் பூத்தவாறு அமர்ந்திருக்காங்க. அர்த்த மண்டபத்தில் துர்க்கையும் விநாயகரும் வீற்றிருக்காங்க. சித்தர் பீடத்தை சுற்றி 21 சித்தர்கள் உருவமற்ற சிலை வடிவத்தில் வீற்றிருக்காங்க. மேலும் இவர்களுக்கு இங்கு பூசை செய்யப்படுகிறது. கருவறை முன் முகப்பின் மேலே அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்கும் அவளுக்கு இருபுறமும் கலைமகளும் திருமகளும் சேவை செய்யும் திருக்கோலம் தாங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் கருவறையின் இடதுபுறத்தே வேப்ப மரம் தல விருட்சமாக அமையப்பெற்றிருக்கு. புற்று மண்டபத்தின் பின்புறம் நாகப்பீடம் அமைந்திருக்கு. கிரகதோஷம் உள்ளவர்கள் இங்கு எலுமிச்சை பழம் விளக்கேற்றி வழிபடுவார்களாம். மேலும் அருள்வாக்கில் அம்மனிடம் பரம மக்களும் எளிய நிலையில் உள்ளவர்களும் நெஞ்சில் நிறுத்தி வழிபடுவதற்கு இலவுவாக உரு அமைப்பு சிலை அமைத்து தாருங்கள் என கேட்டதற்கு இணங்க அன்னை சிலையை அமைத்துள்ளாள். அந்த சிலை வடிவமானது எப்படி அமைய வேண்டும் என்றும் அவளே வெளியிட்டாள். அதாவது 36 அங்குல உயரத்தில் அன்னையின் உருவம் அமைக்கப்பட்டிருக்கு. அன்னை தாமிரப்பிடத்தில் இருக்கிறாள். வலது காலை மடக்கியும் இடது காலை ஊன்றியும் அமர்ந்திருக்கிறாள். மேலும் அவள் இடது காலை ஊன்றியிருப்பது அனைத்திலும் முதன்மை தத்துவம் பெற்றவள் ஆதிபராசக்தி என்பதை உணர்த்தும் வகையில் தான் இருக்கும். மேலும் அன்னை தனது வலது கரத்தில் தாமரை முட்டு ஒன்றை ஏந்தியுள்ளார். இடது கரத்தை சின்முத்திரை காட்டும் நிலையில் வைத்துள்ளாள். மேலும் அன்னையின் திருமுடி மேல் நோக்கி கட்டப்பெற்றுள்ளது. இவ்வாறு அன்னை சுயம்புக்கு பின்பு சிலை வடிவில் அமைந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருள் வழித்து வராங்க. அது மட்டுமில்லாமல் சூனியம் முதலானவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் விடுபடுவதற்காக அதர்வன பத்ரகாளி அம்மன் கோவில் இங்கு அமைய பெற்றிருக்கு. மேலும் இங்கு ஆடிப்பூரம் தைப்பூசம் நவராத்திரி என விழாக்கள் ரொம்பவே விமர்சையாகவும் இந்த மேல்மருவத்தூர் ஆலயத்தில் கொண்டாடப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு தீபாராதனை காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வைரல் வீடியோ காட்சி பதிவையும் அம்மனை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவின் மூலமா நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இந்த காட்சி பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை, நீங்கள் ஆசைப்பட்டு நடக்காமல் இருக்கிற ஒரு விஷயத்தை உங்கள் மனசில் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஆதிபராசக்திக்கு
போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க. இப்படி நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்க நினைத்த காரியமானது அந்த அம்மனின் அருள் ஆசை பெற்று கூடிய வரவில் தடை இல்லாமல் நடக்க பெறும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இந்த அம்மன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.